ஹலோ வியர்ஸ், இதுதாங்க டெக்னோட ஃபேண்டம் வி ஃப்ளிப் 5G. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீப்பஸ்ட் ஃப்ளிப் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, கிட்டத்தட்ட 50,000 லான்ச் ஆக போகுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மோட்ரோலா கிட்டத்தட்ட 60,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க, ரேசர் ஃபோல்டு அந்த மாதிரி வந்து. இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேண்டம் வி ஃபோல்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் ஃபோல்டபிள்ஸு. ஸோ இப்போ வந்து டெக்னோ வந்து ஃப்ளிப் கேட்டகரிக்குள்ளே வந்து ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, அதுதாங்க ஃபேண்டம் வி ஃப்ளிப். பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்க்குலர் கவர் ஸ்க்ரீன் இருக்குது வெளியே, அதில் வந்து இந்த பூனை நாய்க்குட்டிலாம் அதை வந்து நீங்கள் ஒரு பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர நோட்டிஃபிகேஷன் ட்ரே இருக்குது, வைஃபை ப்ளூடூத் இதுக்கெலாம். அது தவிர நீங்கள் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே செக் பண்ணலாம், கேலண்டர், கேமரா. ஸோ கேமரா வந்து இப்படி இந்த கவர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க, இது 1.3 inch கவர் ஸ்க்ரீனு. வாங்க இந்த டிவைஸ்க்குள்ளே வேறெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதாங்க டெக்னோட ஃபேண்டம் வி ஃப்ளிப்பு. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த க்ரீஸ் வர்ச்சுவலி க்ரீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் லைன் அந்த ஃபோல்டிங் ஸ்க்ரீனால் ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளே. இந்த க்ரீஸ் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணால் அவ்வளோவா தெரியவே இல்லைங்க. ஸோ ரொம்ப லைட் அடித்தால் தான் தெரியுது. ஸோ இப்படி சைடில் பார்த்தா அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. நம்ம சாம்சங் ஃபோன்ஸ்லேயும் ஒப்போ ஃபோன்ஸ்லேயும் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த க்ரீஸு. ஸோ இது ஒரு 6.9 inch மெயின் ஸ்க்ரீனு. ஸோ இந்த வெளியே இருக்கிற ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு கவர் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஒரு பெட்டு, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி அந்த மாதிரிலாம் நீங்கள் பெட்ஸு யூஸ் பண்ணலாம். மியூசிக் பிளேயர் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை டேப் பண்ணால் வந்து இந்த பெட்டு வந்து ரியாக்ஷன்லாம் கொடுக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ், கேலண்டர், கேமரா. ஸோ நீங்கள் இந்த கேமரா டேப் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளாஷ் கிக்கின் ஆகும். ஸோ நீங்கள் கேமரா வந்து யூஸ் பண்ணலாம் ஃபோல்டட் மோடிலேயே. ஸ்வைப் டவுன் பண்ணால் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். அது தவிர உங்களோட ஆக்டிவிட்டி ட்ராக்கர்லாம் இதில் அப்படியே தெரியும். ஸோ உங்களோட ஸ்டெப்ஸு, ஸோ வாட்ச் ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி இதில் ட்ராக் பண்ணலாம். அண்ட் இந்த ஹிஞ்ச் வந்து இந்த டெக்னோ ஃப்ளிப்பில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபோல்டில் கம்பேர் பண்ணும்போது ஆங்கிள்ஸில் நிறுத்த முடியும் இந்த ஸ்க்ரீனை. ஸோ நீங்கள் வந்து கேமரா எடுக்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு ட்ரைபாட் இல்லாமல் இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வெயிட் பார்த்திங்கன்னா அபவுட் 194 grams. அண்ட் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா வந்து மீடியா டெக் 8050 ப்ராசஸர், 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் ஓவரால் இது ஒரு அட்ராக்டிவ் ஆஃபரிங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஃப்ளிப் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஃபோல்டபிள் ஃபோனை வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் முன்னாடிலாம், இப்போ வந்து ஒரு 50,000 நீங்கள் ஒரு ஃப்ளிப் ஃபோனை வந்து நீங்கள் வாங்க முடியும் கூடிய சீக்கிரம். இது ஏர்லி பேர்ட் ப்ரைஸ் தான், அமேசானில் வரப்போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 0 to 120 Hz இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீனு, 1440 Hz. ஸோ டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. ஸோ குவிக் ரிப்ளை இருக்குது. ஸோ 8GB 256GB ரேம், 4000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 45W 15 minutes வந்து 50% நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காமிக்கிறேன், ஃப்ரண்ட் கேமராவில் ஃப்ளாஷ் இருக்குங்க. ஸோ வந்து எப்படி ஒரு மைக்ரோ ஃப்ளாஷ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த கேமராவில். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் செல்ஃபீஸ் எடுக்கும்போது உள் லைக் கவர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இன்னர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளாஷ் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாதுங்க டிவைஸில். ஸோ 32 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 64 MP ஒரு சென்சர் இருக்குது, இன்னொரு சென்சர் வந்து 13 MP இருக்குது, அல்ட்ராவே இருக்குது, 13 MP கேமரா இருக்குது. மெயின் கேமரா வந்து 64 MP கேமரா. ஸோ அந்த பிளானட்ரி அரேஞ்ச்மெண்ட் அந்த ஃபேண்டம் வி ஃபோல்டில் பார்த்த மாதிரியே வந்து நம்ம சோலார் சிஸ்டம் பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஒரு LED ஃப்ளாஷும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி 32 MP கேமரா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது மீடியா டெக் டைமென்சிட்டி 8050 ப்ராசஸரில் இருக்குங்க, ரன் ஆகுது. அண்ட் நம்ம உள்ள செட்டிங்ஸ்குள்ளே போவோம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸ் சொல்ல போனீங்கன்னா இது இருக்குது ஃபேண்டம், டெக்னோ ஃபேண்டம் வி ஃப்ளிப் 5G, ஆண்ட்ராய்ட் 13 ரன் பண்ணுது, மீடியா டெக் டைமென்சிட்டி 8050 ப்ராசஸர், 32 MP ஃப்ரண்ட் கேமரா, 64 MP டுவெல் ரியர் கேமரா. ஸோ 8GB ரேம் எக்ஸ்பேண்டபிள் மெமரி எக்ஸ்பேன்ஷன் எல்லாரும் கொடுக்குறாங்க, அது வந்து 8GB. அவங்களோட ஓன் HIOS ரன் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இந்த பவர் பட்டனில் வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளிப் டிவைஸ்ன்னு சொல்லலாங்க டெக்னோ ஃபேண்டம் வி ஃபோல்ட். நம்ம ரிவ்யூ குடிச்சிக்கிறோம் ஃபோனை, நல்லா பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் டிவைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இன்னோவேட்டிவாக இந்த கவர் ஸ்க்ரீன் இன்னோவேட்டிவாக இருக்குது. இந்த பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த ஹிஞ்சும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, க்ரீஸ் இல்லாமல் கவர் ஸ்க்ரீனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க டெக்னோ ஃபேண்டம் வி ஃப்ளிப் 5G.